இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் உரிமை இருப்பது போல் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பிற்கு உரிமை இல்லையா? எல்லோரும் ஊர்களை நடத்தலாம் என்றால் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடாதா? ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுகிறவர்களும் இப்படி ஜனநாயகத்தை மறுக்கலாமா என்று கடும் ஜனநாயக குரலை இப்போது நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, இவை எல்லாமே ஜனநாயக அமைப்புகளுக்கு தானே தவிர பெயரு கூட ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுக்கு அல்ல. ஆர்எஸ்எஸ் தொடங்கிய காலத்தில் இருந்து அந்த அமைப்பின் தலைவர்கள் சாதியின் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பதே இந்திய அரசியல் சட்டத்திற்கு முரணானது. தங்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் பட்டியலை கூட வெளியிடாத இரகசிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அமைப்பு தொடக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு நாளும் ஆர்எஸ்எஸ் ஜனநாயக சக்திகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதில்லை என்பதே வரலாறு. 1948 காந்தியடிகள் படுகொலை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்டது. அப்போது அதன் தலைவர் கோல்வால்கர் தங்கள் மீதான தடையை நீக்க கோருவதற்காக பிரதமர் நேருவை நேரில் சந்திக்க பலமுறை முயன்றார். ஒருபோதும் அவர் தன்னை சந்திக்க அனுமதிக்கவில்லை. நேரு இருந்தபோது கடுமையான கடிதம் ஒன்றை தன் கையில் கோல்வால்கருக்கு எழுதி அனுப்பினார். கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகள் பற்றி ஏராளமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் எழுதிய கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றன சமாதானங்கள் நம்பும்படியாக இல்லை. கொள்கைக்காக எதையெல்லாம் அறிவித்தீர்களோ அதற்கும் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்திய நாடாளுமன்றத்தின் கொள்கையையும் அமைய இருக்கும் அரசியல் சட்டத்தையும் எதிர்ப்பதுதான் உங்கள் வன்மையான கொள்கை. எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின்படி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நடவடிக்கைகள் தேச விரோதமானவை, சூழ்ச்சியானவை, வன்மையானவை. இதற்கு எதிராக நீங்கள் தரும் உறுதியை மட்டும் நாம் நம்பிவிட முடியாது என்கின்ற ஜனநாயகத்தின் மீது உச்சபட்ச மரியாதை கொண்ட நேருவின் இந்த வார்த்தைகள் தான் அதற்கு சாட்சி. இதைவிட ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஜனநாயக தேச விரோத அமைப்பு என்பதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை. அப்படிப்பட்ட நேருவிடமே புதுவேடத்தோடு இனி அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து தன் பயணத்தை தொடர்ந்தாலும் அது ஒருபோதும் தன் உறுதிமொழியை காப்பாற்றியதில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக விடுதலை போராட்ட வீரர் ஜெயபிரகாஷ் நாராயண் போன்றவர்களோடு ஜனசங்கம் என்ற முகமூடியை மாட்டிக்கொண்டு கொஞ்ச காலம் சுதேசி தேசபக்தி என்று பேசித்திருந்த ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் நாளிலே புரிந்து கொண்டார் ஜேபி. ஜனசங்கம் தன்னை ஒரு மதச்சார்பற்ற அமைப்பு என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் எனும் எந்திரத்தால் ஈர்க்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஒரு வகுப்புவாத பாசிச இயக்கம் என்று பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டார். அதோடு நெருக்கடி நிலைக்கு பிறகு உருவாக்கியிருந்த ஜனதா அரசின் தலைமையை கைப்பற்ற ஆர்எஸ்எஸ் முயற்சிருக்கிறது என்று அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாயை எச்சரிக்கை வகையில் கடிதம் எழுதினார். அதனை தொடர்ந்து இரட்டை உறுப்பினர் பிரச்சனையை எழுந்தபோது அதன் விளைவாகவே ஜனதா அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு வெளியேறது ஆர்எஸ்எஸ். ஜனசங்கம் முகமூடியையும் கிழித்தவுடன் மக்களிடம் பிரபலமாக இருந்த ஜனதா என்றும் சொல்லோடு பாரதி என்னும் சொல்லை இணைத்து பாரதி ஜனதா என்று புது முகமுடியோடு 80களுக்கு பிறகு அரசியல் களத்திற்கு வந்த ஆர்எஸ்எஸ் மண்டையை மறைத்தாலும் கொண்டையை மறைக்கவில்லையே என்பது போல பாபர் மசூதியை இடிக்கப்பட்ட பின் ஏற்பட்ட தடையை எதிர்கொள்ள பல பல புதிய முகமுடிகளை உருவாக்கி கொண்டே வந்துள்ளது. 2022 குஜராத் கலவரத்திற்கு பிறகான அப்துல் கலாம் என்னும் இஸ்லாமிய ஜனாதிபதி முகமூடி, இந்திய ஒழிக்கிறது என்கின்ற 2004 முகமூடி, 2014 ஊழல் ஒழிப்பு வளர்ச்சி நாயகன் என்று மோடி என்னும் முகமூடி, இன்று தேச பொருளாதாரத்தை பாதுகாக்கவே அதானி பாதுகாப்பு என்பதை போன்ற கார்ப்பரேட் தேசிய முகமூடி என்று முகமூடிகள் தொடர்கின்றன. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை அமைப்பின் பெயரில் நேரடியாகவோ ஒரு குறிப்பிட்ட காலவரை நடத்தியவர்கள்தான் இவர்கள். 1980 இவர்கள் சோதனை சாவடியான குஜராத்தில் நாட்டிலேயே முதல் முறையாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராக கலவரம் செய்து இரத்த ஆற்றை ஓடவிட்டார்கள். அப்போது அந்த நரைப்படையின் தளபதிகளின் ஒருவர்தான் இன்றைய பிரதமர்.
ஆனால் அது பலனிக்காமல் எதிர்மறையாக பல இடங்களில் திரும்பியது. தமிழ்நாட்டில் தென்கோடியில் உள்ள மீனாட்சிபுரத்தில் 1982 பிப்ரவரி 2 1000 மேற்பட்ட தலித்துகள் இஸ்லாத்திற்கு மதம் மாறியது அதன் உச்சம் எனலாம். தங்களுக்கு எதிராக நாட்டின் சூழல் திரும்புகிறது என்கின்ற போது அப்படியே அதே இரத்தக்கரையோடு தலித்துகளை ஆலயனம் செய்த தொடங்கினார்கள். அடுத்த 2 ஹைதராபாத் நகரில் 1982 ஏப்ரல் 14 அன்று முதல் முறையாக அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அதுவும் சமூக சமத்துவ நாள் என்று பெயர் சூட்டி பேரணியும் நடத்தினார்கள். வரலாற்றில் ஒரு நாளும் RSS அமைப்பை திரும்பி கூட பார்க்காத அம்பேத்கரின் வரலாற்றையே இவர்களுக்கு பிரச்சனையாகிற போது அம்பேத்கர் குறித்த புரட்டு வரலாற்றை கற்பனையாக எழுதி குவிக்கிறார்கள். அம்பேத்கர் RSS சாத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகளையும் அமைப்பின் பெயரில் நேரடியாகவோ ஒரு குறிப்பிட்ட காலை வரை நடத்தியவர்கள் தான் இவர்கள். 1980 இவர்கள் சோதனை சாவடியான குஜராத்தில் நாட்டிலேயே முதல் முறையாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராக கலவரம் செய்து இரத்த ஆற்றை ஓடவிட்டார்கள். அப்போது அந்த நரைப்படையின் தளபதியில் ஒருவர் தான் இன்றைய பிரதமர். ஆனால் அது பலனளிக்காமல் எதிர்மறையாக பல இடங்களில் திரும்பியது. தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள மீனாட்சிபுரத்தில் 1982 பிப்ரவரி 2 மேற்பட்ட தலித்கள் இஸ்லாத்திற்கு மதம் மாறியதுதான் உச்சம் எனலாம். தங்களுக்கு எதிராக நாட்டின் சூழல் திரும்புகிறது என்றபோது அப்படியே அதே இரத்த கரையோடு தலித்துக்களை ஆலயனங்கம் செய்த தொடங்கினார்கள். அடுத்த 2 ஹைதராபாத் நகரில் 1982 ஏப்ரல் 14 அன்று முதல் முறையாக அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடினார்கள். அதுவும் சமூகம் சமத்துவ நாள் என்ற பெயர் சூட்டி பேரணியும் நடத்தினார்கள். வரலாற்றில் ஒரு நாளும் RSS அமைப்பை திரும்பி கூட பார்க்காத அம்பேத்கரின் வரலாற்றை இவர்களுக்கு பிரச்சனையாகிற போது அம்பேத்கர் குறித்த புரட்டு வரலாற்றை கற்பனையாக எழுதி குவிக்கிறார்கள். அம்பேத்கர் RSS முகாமிற்கு சென்றதாகவும் அங்கு சாதி வேற்றுமை இல்லை என்று பாராட்டியதாகவும் கள்ளக்கலராக கதைவிடுகிறார்கள். அம்பேத்கர் வரலாற்றில் அவர் எந்த RSS முகாமிற்கு சென்றார் என்பது குறித்து ஓரிடத்தில் கூட குறிப்பு இல்லை. மாறாக அவர்கள் கடுமையாக தாக்கும் பகுதிகளே இருக்கின்றன. இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் தீண்டாமை மற்றும் சாதியை பற்றிய சமூக பிரச்சனைகளை பேச தகுதியற்றவை. இந்திய அரசியலில் முஸ்லிம்களை எதிராக காட்டுவதே அவர்களின் ஒரே நோக்கம் என்று காந்தியடிகளை விமர்சிக்கும் தீண்டத்தகாதவர்களுக்கு காங்கிரசும் காந்தியும் செய்தது என்ன என்று நூலை கூட அம்பேத்கர் இந்துத்துவ அமைப்புகளவே கடுமையாக சாடியுள்ளார். 1946 எழுதிய ஒரு பதிவில் RSS அகாலி தள் 2 அபாயகரமான அமைப்புகள் என்று எச்சரிக்கிறார். 1956 அம்பேத்கர் பௌத்த மதத்திற்கு கூட்டமாக மாறிய போது அதை கடுமையாக எதிர்த்த ஒரே அமைப்பு RSS சவாகர். பௌத்தம் ஒரு கோழை மதம், அது காட்டி கொடுத்த மதம் என்று கோபத்தின் உச்சத்தில் விமர்சனம் செய்தார். இதற்கு பதில் தரும் விதமாக அம்பேத்கரின் ஆதரவாளர் வீர் சவாகரின் வீர் எப்படி வந்தது, காட்டி கொடுப்பது பற்றி சவாகர் போன்றவர்கள் பேசலாமா என்று பதிலடி கொடுத்து உள்ளார்கள். தன் எழுத்தாலும் செயல்பாடுகளாலும் வாழ்நாள் முழுக்க RSSக்கு எதிராக இருந்த அம்பேத்கரை RSS தன் சகாக்களின் தீண்டாமையை தீவிரமாக எதிர்த்த இந்து மத சமூக சேவகர் என்று கூச்சமில்லாமல் சொல்லி வருகிறது. அதுபோல் காந்தியடிகளும் RSS-ஐ புகழ்ந்து பேசியதாக வரலாற்றே இல்லாத பதிவுகளை வேக வேகமாக எழுதி பரப்பி வருகிறது. இந்த பட்டியல்களில் நாம் கொண்டாடும் பகத்சிங் உள்ளிட்ட பல தலைவர்களும் பக்கம் பக்கமாக புரட்டு வரலாற்றை சளைக்காமல் எழுதி வருகிறது. அதை மக்களிடம் கொண்டு செல்லவே RSS நடத்தும் ஊர்வலகங்கள் அம்பேத்கர் காந்தியடிகள் போன்றோரின் படங்களையும் தனது ஊர்வலத்தில் பயன்படுத்தி கூடியவரை பொது சமூகத்தை தன் சீரழிவு பணிகளுக்காக உள் இழக்கு வேலையை தீவிரமாக செய்ய எல்லா வேலைகளையும் செய்யும் RSS பாஜகவின் தங்களின் இலக்கை அடைவதற்கு எந்த முகமுடிகளையும் அணிந்து கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் அவர்களுக்கென ஒரு முகமே கிடையாது. இருப்பதோ சாதிப்படி நிலை கொண்ட குரூரமான மூளை.